First experiment, homogeneous, heterogeneous. Homogeneous salt plus water, heterogeneous sand plus water. Salt and water dissolve agum. Idhe indha side paathona sand and water dissolve agadhu. Namma rendukkum vyathyasam nallave paakalam. Elephant toothpaste. இதில் இருக்க கெமிக்கல் ரியாக்ஷன் என்னென்னா, when we add some vinegar, அந்த வினிகரோடு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், கோல்கேட் பேஸ்ட்டும் அந்த வினிகரையும். இப்போ நம்மளுக்கு பேசிக்காகவே தெரியும், பேக்கிங் சோடா போட்டால் வினிகர் உப்புன்னு. ஆனால் இந்த மாதிரி இது வந்து இந்த கோல்கேட் தான் ரியாக்ஷனை கொண்டு வருது. கோல்கேட் பேஸ்ட் தான் இந்த ரியாக்ஷனை கொண்டு வருது, இப்படி உப்புற மாதிரி. நெக்ஸ்ட்டு டர்மரிக் கலர் சேஞ்சிங். டர்மரிக்கும் வாட்டரும் நம்ம ஆட் பண்ணுவோம், நார்மலாகவே நம்மளுக்கு தெரியும். இதோட நம்ம சோப் லிக்விட் ஆட் பண்ணால் அதோட ரியாக்ஷன் வந்து என்னென்னா, நார்மலாக ஒரு கெமிக்கல் காம்பவுண்டையும் ஒரு நேச்சுரல் காம்பவுண்டும் சேர்த்தா கன்ஃபார்ம் எதனா ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ திருப்பி நம்ம ஒரு நேச்சுரல் காம்பவுண்டையும் சேர்த்தா அது கெட்டுன்றது நார்மல் கலர். பழைய எல்லோ கலருக்கே இது வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு சுகர் இஸ் ஃப்ளேமபிள். நம்மள கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், பவுடர் சுகரை இதே நம்ம ஒன்றா வச்சு நம்ம எரிய வச்சோம்னா அது கன்ஃபார்ம் எரியாது. இதே அதை ஒரு பார்ட்டிக்கலாக நம்ம அதை பிரித்தோம்னா இது கன்ஃபார்ம் எரியும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப அழகான எக்ஸ்பிரிமெண்ட். வாட்டரும் ஆயிலும் நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கும்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கலர் பவுடர் நம்ம ஆட் பண்ணும் போது அந்த ட்ராப்ஸ் அழகாக மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். வினிகர் டிசால்வ்ஸ் எக்ஸ்ஷெல். நம்ம நார்மலாக வினிகர் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு எக்கை பிளேஸ் பண்ணிடணும், ஜென்டலாக பிளேஸ் பண்ணிவிட்டு பார்த்தாலே தெரியும் ஆசிட் வந்து பேஸ்க்கு ஒரு புரோட்டானை தரும்போது அந்த எக்ஷெல் வந்து டிசால்வ் ஆகுது. இப்போ அதை லைட்டாக நம்ம ரப் பண்ணி கழுவுனோன்னா அது நல்லா பவுன்சியாக இருக்கும் பார்க்கவே. இன்வர்சிபிள் ஃபயர். சானிடைசர் எரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அது கையில் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனாலும் அது கையில் வரும்போது கொஞ்சம் சில்லாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கும் இதான் ஆகுது. தேங்க்யூ.